களத்திலிருந்து விவரங்களை வழங்கமிருக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். சென்னை மற்றும் விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் அமைச்சர் பொன்முடியின் வீடு மற்றும் அவருடைய தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனைகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுதொடர்பான முழு விவரங்களுடன் விழுப்புரத்தில் இருந்து செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், தற்போது விழுப்புரத்தில் அவருடைய தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனைகளில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் அவருடைய பொறியியல் கல்லூரியிலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்து விவரங்களை பதிவிட்டு. நிச்சயமாக பாலாஜ், அமலாக்கத்துறையின் அதிரடி சோதனை தற்போது தமிழகத்தில் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவருக்கு சொந்தமான வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் மற்றும் கல்லூரிகளில் இந்த ஆய்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த அமலாக்கத்துறையின் சோதனையின் போது அதிகாலை 7 மணிக்கு தொடங்கப்பட்ட இந்த சோதனை 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தாமதமாகவே அனைத்து இடங்களிலும் அவருக்கு சொந்தமான கல்லூரி மற்றும் வீடுகளில் தாமதமாக மட்டுமே அந்த சோதனையானது தொடங்கப்பட்டன. இதற்கு காரணம் திமுகவினரின் அராஜகம் மற்றும் உள்ளூர் அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து அவர்களுடைய வீடுகளை பூட்டி வைத்துக் கொண்டு வீடுகளில் யாரும் இல்லை, கல்லூரிகளில் யாரும் இல்லை, கதவுகள் அனைத்தும் அடைக்கப்பட்டதாக கூறி அமலாக்கத்துறையினர் காக்க வைத்து 1 மணி நேரத்துக்கு முன்பாக அவர்களை காக்க வைத்த பின்பதே அவரது அந்த சோதனையானது அனுமதிக்கப்பட்டிருப்பது. மேலும் அந்த காவல்துறையை பாதுகாப்பு பணியில் போதிய அளவில் ஒத்துழைப்பு கொடுக்காததன் காரணமாக இந்த அமலாக்கத்துறையின் சோதனை தாமதமாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. 1 மணி நேரத்துக்கு பின்பாகவே காவல்துறை இந்த அமலாக்கத்துறை உடன் வருகை தந்த துணை இராணுவத்தினோடு திமுக ஆதரவாளர்கள், அமைச்சருடைய ஆதரவாளர்கள், உள்ளூர் முக்கிய நிர்வாகிகள் ஆகியோர் அந்த அமைச்சருடைய வீட்டிற்கு நேரடியாக வருகை தந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் துணை இராணுவத்தினரும் பல்வேறு கட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களை உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும், எதற்காக இங்கே வந்தீர்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அவர்களை தொடுத்து அவர்களிடம் திமுகவினர் பிரச்சனை ஏற்படுத்துவதை நம்மால் காட்சிகள் மூலம் பார்க்கப்படுகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இதன் காரணமாக காவல்துறை உடனடியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என அங்கு அமலாக்கத்துறையினர் வலியுறுத்தியதன் பேரில் நாமும் அவற்றை நேரிலையில் பதிவு செய்திருந்தோம். அதன் அடிப்படையில் தற்போதுதான் அந்த தமிழக காவல்துறை தற்போது அவருடைய வீடு மற்றும் கல்லூரிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தற்போது அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான வீடு விழுப்புரம் சண்முகபுரம் காலனியில் அவருடைய வீடு சொந்தமான வீடு இருக்கின்றன. அவற்றில் தற்போது 5 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது 1 மணி நேர தாமதத்துக்கு பின்பு தற்போது அந்த சோதனையை மேற்கொண்டு வருகின்றன. தொடர்ந்து துணை இராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் அங்கு வீடு முழுவதும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வீதிகள் முழுவதும் காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இருந்த போதிலும் திமுகவினர் அதிக அளவில் குவிந்து வருவதால் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலையை தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷ் அவர்கள் தலைமையில் தான் இந்த பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் தற்போது ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவர்களிடம் அந்த திமுகவினர் வழக்கறிஞர்கள் மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து அவர்களை பணி செய்ய விடாமல் அவர்களுடைய அழுத்தம் கொடுத்து அவர்களுடைய பல்வேறு கேள்விகளின் மூலம் அந்த அதிகாரிகளை அந்த தமிழக காவல்துறை மிரட்டி வருவது இங்கே திமுக விடியா திமுக அரசின் நிர்வாக திறனற்ற காவல்துறை செயல்படாத ஒரு நிலையை எடுத்துக்காட்டுவதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் அங்கு அமலாக்கத்துறையுடன் அதிகாரிகளோடு வருகை தந்துள்ள துணை இராணுவத்தினர் காவல்துறைக்கு முன்பாக தமிழக காவல்துறையை அந்த ஆளுங்கட்சி பிரமுகர்கள் மிரட்டல் விடுக்கும் காட்சி அங்கு இருக்கக்கூடியவர்களை ஒரு பொதுமக்களிடையே ஒரு முகம் சுழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் காவல்துறைக்கே இந்த தமிழகத்தில் இந்த நிலையா என்ற ஒரு கேள்விக்குறி அங்கு இருக்கக்கூடிய அருகில் வசிக்கக்கூடிய அந்த தெருவாசிகள் மற்றும் பொதுமக்களை அங்கு அமைச்சர் வீட்டில் சோதனை மேற்கொள்வதாக தகவல் அறிந்து வந்து பார்க்கக்கூடிய பொதுமக்களை முகசூலிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அங்கே பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அந்த காவல்துறைக்கு தமிழக காவல்துறைக்கு அங்கு இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் அழுத்தம் கொடுக்கும் நிகழ்வு அங்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த அமலாக்கத்துறையோடு வருகை தந்துள்ள அந்த துணை இராணுவத்தினர் தான் தற்பொழுது அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு ஒரு கேடயமாக பார்க்கப்படுகிறது. வளர்ச்சி